ஹாய் நந்தன் உண்டினா இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் புனே டூரிங் திஸ் லாக்டவுன் பீரியட் இந்த கொரோனானால லாக்டவுன் அப்போ புனே சிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் பிகாஸ் நாங்க இப்ப இருந்தது புனேல தான் லேட்டர் மார்ச்ல பார்த்தீங்கன்னா 25th 26th அப்புறம் நம்மளுடைய லாக்டவுன் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம்ல புனேவும் மும்பையும் தான் ரொம்ப அதிகமான கொரோனா கேசஸோட இருந்தது ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் பேனிக் சுச்சுவேஷன் அதிகமாக புனேல இருந்தது நாங்கள் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்ஸ் ஊர்லேருந்து வந்தது பட் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் இங்கேருந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணது தான் பிகாஸ் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் மூவ் ஆயிருந்தோம்னா இன்பிட்யூனில் என்ன நடந்திருக்கும்னு தெரியாது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் கிடச்சிட்டு இருந்தது ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா ஷாப்பும் ஓப்பனில் இருந்தது ஈவன் தோ எல்லா கிராசரி ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா டோக்கன் சிஸ்டம் கொடுத்தாங்க மார்னிங் நாங்கள் போவோம் நீங்கள் 3:00 வாங்குறீங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க நம்ம 3:00 போனோம்னா நம்ம கியூவே இல்லாமல் க்ரௌட் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் பட் இந்த மிட் ஆஃப் ஏப்ரல்லேருந்து டைம் லிமிட் வந்தோன்னே அந்த டோக்கன் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ என்னாச்சு 10:00 பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் டே வந்து எல்லாருமே அடப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு திங்ஸ் எல்லாமே கிடைக்காம இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுனா எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வெளியில் வந்து கடைகளில் போய் கூட்டம் அதிகமாச்சு ஸோ அப்போ என்ன பண்ணாங்க கிராசரி ஷாப்பில் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க வெஜிடபிள் ஷாப்பில் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க கிராசரி ஷாப்பில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா 2:00 போகும்போது எல்லாருக்கிட்டேயுமே வந்து லிஸ்ட்டு அந்த அவங்க அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:00 ஓப்பன் பண்ணும்போது அந்த கிராசரி ஷாப்பில் எல்லாத்தையும் போட்டு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம போய் பணம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ எங்களுக்கு கிராசரிஸில் எந்த பிரச்சனையுமே இங்கே வரல இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தான் கிடச்சிட்டு இருக்கு பால் சேம் அதே தான் பாலெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை ஏன்னா பாலிலையும் அதே மாதிரி தான் மார்னிங் 10:00 நம்ம கேட்லேயே கொண்டு வந்து வச்சுக்குவோம் வெஜிடபிள் ஷாப்ஸில் என்ன பண்ணாங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருந்த காய்கறி கடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஊரில் எப்படி பண்ணாங்க ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்துல ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பாக்ஸ் போட்டு க்யூவில் வச்சு பண்ணாங்கள இங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முக்கியமான பிளேசஸில் மட்டும்தான் வெஜிடபிள் ஷாப் போட்டாங்க அத்தரைஸ்டு பீப்புள் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி அங்கே வந்து கம்பல்சரி எல்லா கடையில் வெஜிடபிள் ஷாப்பையும் அங்கே கொண்டு வந்து ஒரு சின்ன கேபினை ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் வச்சு அதில் வந்து சானிடைசர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி நம்ம சானிடைஸ் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ரிட்டர்ன் வரும்போது நம்ம அந்த வே வழியாக தான் வருவோம் சானிடைஸ் ஆகி தான் வருவோம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்யூ தான் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா யாரையுமே உள்ளேயே விட மாட்டாங்க சேம் 2-3 பீப்புள் வரைக்கும் தான் உள்ளே அலோடு ஸோ இது வந்து வெஜிடபிள் ஷாப்ஸ் எங்கள் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் சொசைட்டியில் 2 கேட் இருந்தது எப்போ வந்து இந்த கொரோனா இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கேட்டில் மட்டும்தான் வெளியே போகணும் உள்ளே வரணும்னு வச்சாங்க அதே மாதிரி பீப்புள் நிறைய வெளியே போயிட்டு உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வெஜிடபிள் ஷாப்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க உள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாரத்தில் 2 நாள் நாங்கள் வாங்கிக்கிற மாதிரி க்யூ சிஸ்டம் போட்டு பண்ணிக்கிட்டாங்க இது வந்து வெஜிடபிள் மட்டும் பண்ணலை சேம் வெஜிடபிள்ஸ் பண்ணாங்க 2 ஃப்ரூட்ஸ் பண்ணாங்க 3rd வந்து ஈட்டபிள்ஸ் ஈட்டபிள்ஸ்னா ஸ்நாக்ஸ் இருந்தால் நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணாங்க இந்த 3 மட்டும் தான் பண்ணாங்க கிராசரிஸ் இது பண்ணலை பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ திங்ஸை நம்மளால இங்கே எடுத்துகிட்டு வர முடியல ஸோ எங்கள் சொசைட்டியில் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இதை டோட்டலாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி ரேஷன் ஷாப்பில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பீப்புளுக்கு வீட்டு மற்ற கிராசரிஸ் எல்லாமே வந்து கிடச்சிது ஸோ இப்படி தான் எங்களுடைய டே டு டே லைஃப் வந்து நாங்கள் வெளியே போயிட்டு மார்னிங் 1 டைம் தான் நாங்கள் போவோம் பெர் டே வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்ருக்கோம் ஸோ ஓரளவுக்கு செக்யூர்டாக தான் இருக்கும் பெரிய பிரச்சனை இங்கே எங்களுக்கு இல்லை பட் ஆனால் சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்மெண்ட் ஜோன்டான போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா புனேயை பொறுத்த வரைக்கும் 3400 கேசஸ் கிட்டே வந்துருச்சு ஆக்டிவ் கேசஸும் பார்த்தீங்கன்னா 1700 நம்பர்ஸ் ஆக்டிவ் கேசஸ் இருக்குது புனேயை பொறுத்த வரைக்கும் டெத் ரேட் கொஞ்சம் அதிகம் க்ளோஸ் டு 6% இங்கே 180 பீப்புள் கிட்டே இறந்துருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மோர் தென் 60 இயர்ஸ் தான் ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் பட் கான்சியஸாக இருந்துக்கிறது நல்லது ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக்லேருந்து இங்கே இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒர்க்கிங்னா சானிடைசேஷன் க்ளீனிங் அண்ட் ஃபியூமிகேஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மட்டும் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் ரொம்ப லெஸ் மேன் பவர் வச்சு டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வந்து நாங்கள் ஆஃபீஸ் போய் எங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து போலீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குது எந்த போலீஸும் வந்து எந்த வெஹிக்கிளையும் ஸ்டாப் பண்ணலை ஸோ கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் சப்போர்ட் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பீப்புளும் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஏன்னா நான் வந்து டெய்லி ஆஃபீஸ் போய் வந்துட்டு தான் இருக்கேன் அன்வான்ட் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா
இல்லை. பட் ஹியர் அண்ட் தேர் சம் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எல்லா பீப்புளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் வெளியே போகும்போதும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டோல்கேட் இருக்குதோ இம்பார்ட்டன்ட் ரோட்ஸில் வந்து போலீஸ் வந்து அந்த நம்ம அந்த மருந்து அடிப்போம்ல அந்த ஸ்ப்ரேயை வச்சு நம்ம வெஹிக்கிளில் வந்து அந்த சானிடைசர் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு செக்யூர்டாக தான் இருக்குது. பெரிய ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து சர்வே பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த கொரோனானால் வந்து நம்ம எல்லாருமே நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு டொனேஷனாக எல்லாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது போய் சேருதா சேரலையான்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க, எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க, நம்ம கார் தொடக்கிறவங்க, நம்ம பார்க்க டெய்லி நம்ம கடைக்கு போகும்போது அங்கே நிற்கிறவங்க, டெய்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாயோ ஒரு 200 ரூபாயோ கொடுங்க. அந்த 100 ரூபாய் 200 ரூபா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அவங்களுடைய வயிற்றை வந்து அது நடக்கும். ஸோ இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை எடுத்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக இருங்க. குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க. 100% நம்மளால் கொரோனாலேருந்து வெளியே வர முடியாது இப்போதைக்கு. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மைண்ட் டிசீஸாக மாற்றிட வேண்டாம். நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த கொரோனா வந்து நம்மளை வந்து மேஜராக பாதிக்காது. ஸோ ரொம்ப பத்திரமாக இருங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பை.